கூட இன்னைக்கு விஜயகுமார் சார் இருக்காரு. அவருக்கு வயசு பார்த்தீங்கன்னா 40 வயசு தாங்க ஆகுது. அவர் வந்து 2021 நம்ம கிட்ட வந்து ஃபுல்லாக பிரிட்ஜு போட்டுட்டு அவருக்கு எல்லா பிரிட்ஜும் ஆடிட்டு தான் வந்தார். இந்த வீடியோவில் பார்த்தா அவங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறமா அவருக்கு எக்ஸ்ரே எடுக்கும் போது அவருக்கு போன் நல்லாவே இருந்தது, அதனால் ஃபுல்லாகவே எல்லாம் பல்ல எடுத்துட்டு நம்ம டென்டல் இம்ப்ளான்ஸ் பண்ணி பல்லு கொடுத்துட்டோம். ஆனால் அப்போ கொடுத்தது வந்து ப்ரொவிஷனல் க்ரௌன் சொல்லுவாங்க, அதாவது டெம்பரரி பல்லு. அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து ஒரு வருஷம் கழிச்சுட்டு நம்ம பல்லு மாற்ற சொல்லியிருந்தோம். அவர் வந்து வெளியூரில் இருந்ததுனால அவரால் வர முடியாத சூழ்நிலை, ஆனால் நல்லா மெயின்டைன் பண்ணி பத்திரமா வச்சுருந்தார் அந்த பல்லு. இப்போது 23 இப்போ வந்தார். சரி, அப்போ அவருக்கு வந்து எல்லா பல்லும் நம்ம டெம்பரரி பல்லையில் ரிமூவ் பண்ணிட்டு இப்போ பர்மனெண்ட் பல்லு சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ ப்ளீஸ். என் பேர் விஜயகுமார், நான் வந்து வேலூர்லேருந்து வரேன். 2 வருஷம் முன்னே நான் வந்தேன். அதுக்கு முன்னே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்னால் சரியாக யாருக்கிட்ட பேசவும் முடியாது, சிரிக்கவும் முடியாது. இப்படி தான் வாழ்க்கைன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு, சரி இதுமேல்ட்டு நம்மளுக்கு ஒன்றும் கிடையாது, இதுமேல்ட்டு இப்படி தான் அப்படின்னு அப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த டைம் ஒரு வீடியோ பார்த்தேன், சிந்தமணி டென்டல் கிளினிக்னு. அது பார்த்துட்டுக்கப்புறம் சின்னதாக ஒரு நம்பிக்கை வந்துச்சு, சரி நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு. இங்கே வந்ததுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப நல்லாவும் ஒரு ஃபீலிங்கு, அந்த நம்பிக்கை மறுபடியும் நம்மளுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. இங்கே வந்து பிற்பாடு மெடிக்கலில் வந்து கிளினிக்கில் எல்லாமே ரொம்ப நல்லா பேசினாங்க. நான் கிளினிக்கு வந்துக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கே இல்லை. வீட்டில் இருக்கிற மாதிரி வீட்டிலேருந்து எல்லாமே பாசமாக பார்த்து எல்லாமே பேசுறது எல்லாம் பார்த்தா இன்னும் நல்லா இருந்துச்சு. எனக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக இன்னும் நல்லா பெட்டராக எனக்கு ஃபீலிங் ஆச்சு. அதுக்கப்புறம் டெம்பரரியாக ஒரு க்ரௌன் கொடுத்தாங்க. ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் வருஷம்னாங்க, என்னால் வர முடியல. அதுவே நல்லா ஒரு அளவுக்கு எனக்கு ஃபீலிங் என்னென்னா, ஒரு நேச்சுரலாக ஒரு பல்லு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு. அதை வச்சு நான் மெயின்டைன் பண்ணி எப்படியோ ஒரு 1.5 வருஷத்துக்கு அப்புறம் நான் வந்தேன். 2 வருஷம் கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிடுச்சு நான் வரதுங்க. 2 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் வந்தேன். அந்த கீதா மேம் கிட்டே சொன்னேன், அப்பாயின்மெண்ட் கேட்டேன். சரி வாங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்குது டைம் அப்படின்னு கூப்பிட்டாங்க. மறுபடியும் வந்தேன். வந்து பிற்பாடு மறுபடியும் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ வந்து அந்த டெம்பரரியாக கொடுத்த இதெல்லாம் எடுத்துட்டு லைஃப் டைம் ஃபிக்ஸ் பண்ணி இது பண்ணிக்கிறாங்க. இப்போ வந்து எல்லாமே சாப்பிட்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு எதுவுமே ட்ரீட்மெண்ட் நடந்த மாதிரி எனக்கு தெரில. அந்த ஒரு ஃபீலிங்கு அப்படி ஒரு நம்பிக்கை எனக்கு மறுபடியும் வந்துச்சு. ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப நல்லா ஒரு ஃபீலிங் இருக்குது எனக்கு. உங்களுக்கு ஏதாச்சும் இது மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், வந்து பாருங்கள். உங்களுக்கே அந்த ஃபீலிங் கிடைக்கும். எனக்கு கிடைச்ச ஃபீலிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல இதுவாக ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். இதுதான் சொல்கிறதுக்கு வரும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.